எஸ்ஜிஎஃப்ஐ என்ற இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் 2022-23 கல்வியாண்டிற்கான 66வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் டெல்லி மற்றும் மத்திய பிரதேசத்தில் நேற்று முன்தினம் துவங்கின. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 5300 பேர் பங்கேற்றுள்ளனர். ஆனால் தமிழகத்தில் இருந்து யாரும் பங்கேற்கவில்லை. பள்ளி கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கால்தான் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பை தமிழக மாணவர்கள் இழந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமீபத்தில் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் பலியாகினர். தஞ்சாவூரில் டாஸ்மாக் பாரில் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட மது வாங்கி குடித்த 2 பேர் பலியாகினர். இந்த சம்பவங்கள் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் சட்டவிரோத மது விற்பனை அமோகமாக நடப்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. எனினும் கள்ளச்சாராய கும்பல்களிடம் கலால் மற்றும் தனிப்பிரிவு போலீசார் மாமூல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக மற்ற பிரிவு போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் வரும் 13ஆம் தேதி சென்னையில் நடக்கவுள்ளது. தென் மாவட்டங்களில் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லை என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் கூறி வருவது தவறு என்பதை நிரூபிக்க ஆகஸ்ட் மாதம் மதுரையில் மாநில மாநாடு நடத்தப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பயணியரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரயில் ஓட்டுநர்கள் பணியின் போது ஸ்மார்ட் வாட்ச் அணிய ரயில்வே வாரியம் தடை விதித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு துறை பணிகளை செய்ய யார் யாருக்கு கமிஷன் எவ்வளவு என்று எழுதப்பட்ட துண்டு சீட்டு சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தமிழகத்தின் அரசு துறைகளில் திட்டப்பணிகளை செய்ய ஏலம் விடும் தொகையில் யார் யாருக்கு எவ்வளவு கமிஷன் எவ்வளவு தொகையில் பணிகள் நடக்கிறது என்று பச்சை மையால் ஒரு துண்டு சீட்டில் எழுதப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இசேவை மையங்களில் வாக்காளர் அட்டை வழங்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. நேரடியாக வீடுகளுக்கே விநியோகம் செய்யப்படுகிறது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து இந்தோனேஷியாவுக்கு நேரடி விமான சேவையை பார்ட்டிக் ஏர் நிறுவனம் ஆகஸ்ட் மாதம் துவங்கவுள்ளது. தமிழக அரசு மின்கட்டண உயர்வு சிறு தொழில் நிறுவனங்களை பாதிக்கும். எனவே தமிழக அரசு இந்த ஆட்சி முடியும் வரையிலாவது மின்கட்டண உயர்வு குறித்த பேச்சுக்கே இடமில்லை என்ற நிலையில் செயல்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நேற்று பகலில் 1 மணி நேரம் சூரியனை சுற்றிலும் தோன்றிய ஒளிவட்டம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அக்னி நட்சத்திரம் முடிவடைந்தும் வெயிலின் தாக்கம் சற்று கூட குறையாமல் அதிகரித்த வண்ணம் உள்ளது. தமிழகத்தில் ஜாதி பிரச்சினை எழும் கிராமங்களில் இரு தரப்பினரிடமும் இணக்கத்தை ஏற்படுத்த துறவிகள் அடங்கிய சமாதான குழுக்களை ஏற்படுத்துமாறு இந்து முன்னணி அமைப்புக்கு RSS பொதுச் செயலர் தத்தாத்திரேய குசவலே அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயர் வைப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என்றும், தற்போது இருக்கும் பல்கலைக்கழகத்திற்கு அவர் பெயர் வைக்கலாமா அல்லது புதிய பல்கலைக்கழகத்திற்கு வைக்கலாமா என்றும் பரிசீலித்து வருகிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஒரே ஒரு முறை வாய்ப்பளித்தால் கல்வி, மருத்துவம், இடுபொருட்கள் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். இந்தோனேஷியாவிற்கு தேனிலவு கொண்டாட சென்ற பூந்தமல்லியைச் சேர்ந்த புதுமண மருத்துவ தம்பதி நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். வணிக மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் வழி குடிநீர் இணைப்பு வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் திறம்பட செயல்படுத்தப்பட்டதால் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரம் உடல் அளவிலும் மனதளவிலும் பொருளாதார அளவிலும் மேம்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் பாராட்டியுள்ளது. இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ்பூஷன் சரண்சிங் மீது பாலியல் புகார் கூறிய மல்யுத்த வீராங்கனையை அவரது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். இந்தியாவின் மதிப்புமிக்க மகன் கோட்சே என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாருக்கு
சமூக ஊடகத்தில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கட்சி சார்பில் அளிக்கப்பட்ட புகாரில் மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்ப வளத்தை பெருக்குவதில் செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய பங்காற்றும், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார்.